உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கிருபையாய் கொடுத்த இந்த நல்ல மாலை வேளையிலும் கூட நான் உங்களோடு ஒரு சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளும்படி, தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக இந்த நாளிலும் கூட உங்களுக்கு மத்தியிலே நான் வந்திருக்கிறேன். இந்த நாளிலே நான் ஒரு வேத வசனத்தை வாசித்து அந்த வேத வசனத்தில் இருக்கிற ஒரு ஆழத்தை நாம் இன்றைக்கு சத்தியத்தை தியானித்து நம்முடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பெரிய விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் இன்னைக்கு கிருபை செய்வாராக. அதற்கு ஆதாரமாக எபேசியர் புஸ்தகம் 3:11 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிப்பதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஆதி காலங்கள் முதல் மறைந்திருக்கிற இரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாவதற்கு இந்த கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அப்போஸ்தலர் பவுல் எபேசியர் நிருபத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிற ஒரு காரியம், அந்த ரகசியம் என்ன? மீட்பின் ரகசியம். இங்கே அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை ஆதி காலங்கள் முதல் கொண்டு மறைந்திருந்த அந்த ரகசியத்தின் ஐக்கியம் வெளிப்படுவதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிருபை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதுடைய பெரிய ரகசியம் என்ன? இந்த மீட்பின் ரகசியத்தின் ஐக்கியம் வெளிப்படுவதற்கு நமக்கு இந்த கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எபேசியர் 3:6 பவுல் இதே வார்த்தையை மறுபடியும் உபயோகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே, அங்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் ஆவியானவராலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முன்னிருந்த காலங்களிலே அது அறிவிக்கப்படவில்லை என்று சொல்லி, முற்காலங்களில் மனுப்புத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை, இன்றைக்கு அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அப்போது என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படி என்ற ஒரு ரகசியம் வெளிப்படுத்துவதற்கு எனக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது காரியம், இந்த ரகசியம் முன்னிருந்த மனிதர்களுக்கு, முன்னிருந்த பழைய ஏற்பாட்டிலிருந்த நீதிமான்களுக்கு இது அறிவிக்கப்படவில்லை, இது மறைப்பொருளாக இருந்தது. ஆனால் இந்த ரகசியம் இன்றைக்கு அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் மூலமாக இன்னைக்கு விசுவாசிக்கிற, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவரும் இந்த மீட்பின் ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, அப்போ இந்த மீட்பின் ரகசியம் என்று சொல்லும்போது ஆதியாகமம் 3:15, என்றைக்கு மனுக்குலம் கீழே சரிந்து விழுந்ததோ, பாவம் செய்து தேவனை விட்டு பிரிந்தார்களோ, அன்றைக்கே அந்த மனுக்குலத்திற்கு ஒரு மீட்பு தேவைப்படுகிறது. அந்த மீட்பின் விளைதான் ஸ்திரீயின் வித்து, உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது அந்த ஸ்திரீயின் வித்து யார் என்று சொல்லி பார்க்கும்போது, எனக்கு பிரியமானவர்களே, அந்த ஸ்திரீயினுடைய வித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மத்தேயு 1:21 நாம் வாசிக்கிறோம், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மை இரட்சிக்கிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போது ஏதேனிலே இந்த மீட்பை குறித்ததான, மனுக்குலம் பாவத்தில் விழுந்த பிறகு இந்த மனுக்குலத்திற்கு ஒரு மீட்பை கொடுக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய ஒரு பெரிய தெய்வீக திட்டம். அப்போ அந்த மீட்பை எப்படிலாம் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லும்போது இன்றைக்கு நமக்கு அது தெரியும். ஆனால் அன்றைக்கு இருந்தவர்களுக்கு அது வெளிப்படுத்தப்படவில்லை. அந்த ரகசியம் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதுடைய காரணம் என்னவென்றால், அந்த ரகசியத்தின் ஐக்கியத்தை நம்மை வெளிப்படுத்துவதற்காக இந்த கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதேனில் ஒரு ஆடு அடிக்கப்படுகிறது. ஆதாம் ஏவால் அவர்கள் வஸ்திரம் இல்லாத போது, அத்தி இலையை அவர்கள் உடுத்தி கொண்ட போது ஒரு ஆடு அங்கு அடிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அந்த ஆடு யார்? அந்த ஆடு இயேசு கிறிஸ்துவுக்கு ஆதி முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று சொல்லி வெளிப்படுத்தினல் புஸ்தகத்தில் அதை குறிப்பிட்டு காண்பித்திருக்கிறார்கள். அப்போ அந்த ஆடு எதை குறிக்கிறது என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மனுக்குலத்தின் பாவத்திலிருந்து மீட்பதற்கு மீட்பை கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டியாக, ஒரு அடையாளப்படுத்தி உருவகப்படுத்தி அங்கு ஒரு மீட்பின் திட்டம் அங்கு செயல்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமை தேவன் அழைத்த போது, அந்த ஆபிரகாமை அழைத்த
எடுத்து ஆசீர்வதித்த போது இந்த ஆபிரகாமை குறித்து அங்கு சொல்லப்படும் போது, எனக்கு பிரியமானவர்களே, ஆபிரகாமுக்கு 100 வயது சென்று ஒரு மகன் பிறக்கிறான் ஈசாக்கு. இந்த ஈசாக்கை கொண்டு வந்து எனக்கு பலி செலுத்து என்று சொல்லி ஆபிரகாமை சோதிக்கிறார். ஆபிரகாம் கொண்டு வந்து மோரியா மலையிலே அங்கு பலி செலுத்துகிறார். அந்த பலி செலுத்த போ 3 நாள் பிரயாணப்பட்டு தன் மகனையே அங்கு பலியாக ஒப்பு கொடுக்கிறார். இது ஒருவேளை இது எதை அன்று நாளிலே அது அவர்களுக்கு அது புரிந்திருக்குமோ என்று தெரியாது. ஆனால் இன்றைக்கு அது நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு கொடுத்து, யாக பலியாக கொடுத்து, சிலுவையிலே பலியாக கொடுத்து, ஒரு பெரிய மீட்பை இந்த உலகத்துக்கு கொடுப்பதற்கு அது அடையாளமாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, பின்பதாக ஆபிரகாமுக்கு நாட்களுக்கு பின்பதாக அந்த ஆபிரகாமுடைய சந்ததி ஈசாக்கு யாக்கோப்பு இந்த சந்ததிகள் எல்லாம் எகிப்திலே அடிமையாக போன போது யோசேப்பு தன் சகோதரர்களால் குழியிலே தள்ளப்பட்டு இஸ்மவேலரிடம் விற்று போடப்பட்டு எகிப்துக்கு அவன் விற்று போடப்பட்டு பின்பு எகிப்து அரண்மனையிலே பார்வோனுடைய அரண்மனையிலே வீடுகளிலே அவன் வேலைக்கு அமர்த்தப்பட்டு பின்னாட்களிலே எகிப்துக்கே அதிபதியாக மாறி, எனக்கு அருமையானவர்களே, அந்த இடத்துல அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்பதற்கு தேவன் மோசேயை அடையாளமாக அனுப்பி, அந்த மோசேயை மீட்பனாக தலைவனாக அனுப்பி, அதற்கு பிற்பாடு எனக்கு பிரியமானவர்களே, அங்கு நடக்கிற ஒரு சம்பவம் நாம் யாவரும் அறிந்தது. ஒரு ஆடு அடிக்கப்படுகிறது, பழுதற்ற ஆடு, 1 வயது ஆடு, நிலைக்கால்களிலே ரத்தம் பூசப்படுகிறது. அந்த இரத்தம், அது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். அந்த இரத்தம் பூசப்பட்ட வீடுகளில் ஆண்டவர் வாதை வராதபடி, அந்த சாபம் வராதபடி, அந்த தூதனால் அங்கு எந்த ஒரு சங்காரமும் வராதபடி அங்கு பாதுகாக்கப்படுகிறதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அங்கு அதை உருவகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். வனாந்தரத்திலே உம்முடைய ஜனங்கள் நடத்தி கொண்டு போகும்போது ஒரு மன்னா, அந்த மன்னா என்று சொல்லி, இது என்ன யாகு, இது என்ன என்று சொல்லும்போது அது மன்னா, இது பேர், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. வனாந்தரத்திலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து மன்னாவாக, வார்த்தையாக, ஜீவனாக, அப்பமாக அவர் பிக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார் அங்கு என்று சொல்லி நாம் உருவகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பின்னாட்களிலே ஒரு ஆசாரிப்பு கூடாரம் அங்கு உருவகப்படுத்தப்பட்டது. இந்த ஆசாரிப்பு கூடாரம் யாரை குறிக்கிறது என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. மனு குலம் முழுவதுக்கும் அவரே இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து அந்த ஆசாரிப்பு கூடாரத்தின் வழியாக இந்த அந்த வழியாக நாம் பரலோகத்திற்கு போகும்படியாக நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருந்தது என்று சொல்லி அங்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் பல காரியங்கள் பழைய ஏற்பாட்டிலே இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், மனிதனுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும்படியான ஒரு பாக்கியத்தை இந்த இயேசு கிறிஸ்து கொடுப்பது ஒரு ரகசியமாக காணப்பட்டது. இதை தான் இன்றைக்கு ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். ஆதாம் முதல் கொண்டு நோவா ஜலப்பிரயாளம் வரைக்கும் இருந்து அந்த முதலாம் உலகத்திலேயே சில பெயர்களை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெயர்களுக்குள் அந்த மீட்பின் ரகசியம் அடங்கியிருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாம் தியானித்து நம்மை அர்ப்பணிக்கப் போகிறோம். அதற்கு ஆதாரம் பாருங்கள், 1 நாளாகமம் 1:1-3 1:1-3 இந்த 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அந்த பெயர்களை நான் வாசிக்கிறேன். ஆதாம், சேத், ஏனோஸ், கேனான், மகலேலேயால், யாரேத், ஏனோக்கு, மெத்துசலா, லாமேக்கு, நோவா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இவர்கள் முதலாம் உலகத்திலே இருந்த நபர்கள். இந்த முதலாம் உலகத்திலே இருந்த ஒரு ஜென்ரேஷனை இங்கு அழகாக இந்த 4 புஸ்தகத்திலே 1 அதிகாரத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது இதில் என்ன இருக்கிறது? அநேக நேரத்திலே இந்த பெயர் பட்டியல்களை நாம் வாசித்து அப்படியே கடந்து போய்விடுவோம். இந்த பெயர் பட்டியல்கள் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது? இந்த பெயர்களில் என்ன ஆழம் இருக்கிறது? இந்த பெயர்களில் என்ன சத்தியம் இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்பதே இல்லை. பரவாயில்லை, வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அதனால் இப்படி ஒரு ரகசியமாக இருந்த ஒரு மீட்பின் திட்டம் இந்த முதலாம் உலகத்திலே இத்தனை பெயர்களுக்குள்ளாக அடங்கியிருக்கிறதை, அதை ஒன்றிணைத்து அந்த பெயர்களுடைய ஒரு மொழியா அர்த்தத்தை நாம் பார்க்க கூடுமானால் அதிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மீட்பின் திட்டத்தின் ரகசியத்தை அந்த இடத்துல வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கலாம். பாருங்கள், 1வது ஆதாம். அப்போ இந்த ஆதாம் என்று சொல்லும்போது இந்த ஆதாம்னா யாரு? ஆதாம் என்று சொன்னால் ஆதியாகமம் 2:7 மண்ணிலிருந்து சிருஷ்டிக்கப்பட்டவர். ஆதாம் என்று சொன்னால் அவர்கள் மண்ணிலிருந்து சிருஷ்டிக்கப்பட்டவர். அப்போ ஆதாம் பாவம் செஞ்ச பிறகு இந்த மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட ஆதாம் மண்ணுக்கே திரும்புவான்,
அப்போ பாவத்தின் நிமித்தம் அவனுக்கு மரணம் வந்தது. அப்போ யாருக்கு மீட்பு வேண்டும்? மண்ணிலிருந்து சிருஷ்டிக்கப்பட்டவன் பாவம் செய்து மறுபடி சாபத்துக்குள்ளாகி மரணம் வந்தது நிமித்தமாக அவன் எடுக்கப்பட்ட மண்ணுக்குள்ளாகவே கடந்து போகிறான். அப்போ இவருக்கு மீட்பு வேண்டும். அப்போ இவரை மீட்க வேண்டும் என்றால் அதே மண்ணுக்குள்ளாக அந்த மரணத்துக்குள்ளாக சென்றுதான் அதை மீட்க வேண்டும். அதுதான் நீதியாக இருக்கிறது. இப்போ சேத்து, இந்த சேத்து என்று சொல்லுகிற இந்த பெயருடைய பொருள் என்று சொன்னால் அதற்கு பதிலாக, அப்போ மண்ணுக்குள் போன ஒரு மனிதனுக்கு பதிலாக என்பதை நாம் பொருள் கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்து பிறப்பது யார் என்று சொன்னால் ஏனோஸ். ஏனோஸ் என்று சொன்னால் அழிவு, சாகுதல் என்று பொருள். அப்போ பாருங்க, மண்ணுக்குள் போன ஆதாமை சேத்து, அதற்கு பதிலாக இன்றைக்கு ஒருவர் மரிக்க வேண்டும், ஒருவர் சாக வேண்டும், ஒருவர் அழிவுக்குள்ளாக போக வேண்டும் என்பதுதான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ரகசியம். அதுக்கு அடுத்து பேரை வாசிக்கிறேன். சேத்து ஏனோஸ் கேனான். கேனான் என்று சொன்னால் நியமிக்கப்பட்டவன், குறிக்கப்பட்டவன். அப்போ ஒரு ஆதாமை மண்ணுக்குள் சாபத்துக்குள் போன ஆதாமை பாவத்துக்குள் விழுந்து போன இந்த ஆதாமை மீட்பதற்கு பதிலாக, அந்த ஆதாமுக்கு பதிலாக ஒருவர் வர வேண்டும். அவர் வந்து சாக வேண்டும், மரிக்க வேண்டும். அவர் அதற்காகவே இந்த பூமிக்கு நியமிக்கப்பட்டவராய், குறிக்கப்பட்டவராய் இருக்க வேண்டும் என்பது இதோடைய பொருள். அதுக்கு அடுத்த பெயர் பார்த்தீங்கன்னா மகளேயால். அப்போ மகளேயால் அப்படி என்று சொன்னால் அது தேவனுக்கு புகழ்ச்சியாக. இப்படி வந்து இந்த உலகத்திலே ஒருத்தர் மீட்புக்காக மறிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும், யாருக்கு புகழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கு புகழ்ச்சியாக இருக்க வேண்டும். அவருடைய மரணம் தேவனுக்கு புகழ்ச்சியை தர வேண்டும் என்பது பொருள். அப்புறம் பார்த்தீங்கன்னா யாரேத். இந்த யாரேத் யார் என்று சொன்னால் அதோடைய பொருள் என்னவென்று சொன்னால் மேலிருந்து கீழ், மேலிருந்து கீழ். அப்போது இதோடைய பொருளை நீங்கள் நிதானமாக உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் மண்ணிலிருந்து சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாம் பாவம் செய்து மறுபடியும் அந்த மண்ணுக்கே அவன் உரியவனாக மாறிவிட்டான். அவனை மீட்பதற்கு, அவனை மீட்க வேண்டும், அந்த மீட்புக்கு பதிலாக ஒருவர் மரணத்தை சந்திக்க வேண்டும். அதற்காக அவர் நியமிக்கப்பட்டு குறிக்கப்பட வேண்டும். அவருடைய மரணம் குறிக்கப்பட்டவர் தேவனுக்கு புகழ்ச்சியாக மாற வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர் எங்கிருந்து வந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் மேலிருந்து கீழ் வந்திருக்க வேண்டும். யாரேத் என்று சொன்னால் மேலிருந்து கீழ். அப்போ இந்த மனுக்குலத்தை மீட்க வந்தவர் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, தேவனுடைய குமாரன். பரலோகத்தின் மேன்மையை விட்டு நமக்காக இந்த பூமியிலே ஒரு 10 மாதம் மரியாளுடைய கருவிலே அந்த இருட்டறையிலே நமக்காக அவர் தாழ்மையின் ரூபம் எடுத்தார், ஒரு அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மேலிருந்து கீழ் இறங்கி நமக்காக வந்தவர். ஏனோக்கு என்று சொன்னால் அர்ப்பணிக்கப்பட்டவன். அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய இந்த மீட்பை கொண்டு வருகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் அர்ப்பணிக்கப்பட்டவர். எபிரேயர் 10:7 நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அதிலே அதோட பொருளை புரிந்துக, புத்தக சூழலில் என்னை குறித்து எழுதியிருக்கிறபடி இதோ அவருடைய சித்தம் செய்ய வந்தேன். அவருடைய முழு அர்ப்பணிப்பு அவரை இந்த பூமிக்கு மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த சிலுவையின் மூலமாக தான் மனுக்குலத்திலே மீட்பு, இந்த சிலுவையின் மரணத்தின் மூலமாக தான் சாத்தானுக்கு முடிவு, இந்த சிலுவையின் மூலமாக இந்த சிலுவையில் நான் வந்து மரித்தது நிமித்தமாக இந்த ஆதாமுக்குள் இழந்து போன எல்லா காரியத்தையும் திருப்பி மனுக்குலத்திற்கு கொடுக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மெத்துசுலா என்று சொன்னால் மரணம். எனக்கு பிரியமானவர்களே, மரணம், மரிக்க வேண்டும். அப்போ அவர் மண்ணுக்கு சென்றவரை மீட்பதற்கு ஆதாமுக்கு பதிலாக அவர் வர வேண்டும். அவர் வந்து சாக வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர் குறிக்கப்பட்டவராய் நியமிக்கப்பட்டவராய் இருக்க வேண்டும், தேவனுக்கு புகழ்ச்சியாய் இருக்க வேண்டும், மேலிருந்து கீழே இறங்கி வந்தவராய் இருக்க வேண்டும், பரிசுத்தம் உள்ளவர் அவர், அவர் அர்ப்பணிக்கப்பட்டவராய் இருக்க வேண்டும், அவர் மரிக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 1:18 வாசித்தால் இதோ நான் மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். லாமேக்கு என்று சொன்னார் வல்லமை. அப்போ இந்த மரித்த இயேசு இப்போது தேவனுடைய வல்லமையினாலே அவர் உயிரோடு கூட எழுந்து விட்டார். தேவனுடைய வல்லமையினாலே அவர் உயிர்ப்பிக்கப்பட்டவராய் இருக்கிறார். நோவா என்று சொன்னால் இளைப்பாறுதல் என்று பொருள். அதான் இயேசு சொன்னார் மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களை என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். பாருங்க, 1 நாளாகமத்தில் 1 அதிகாரத்தில் முதல் ஒரு 4 வசனம் ஆதாம் முதல் கொண்டு நோவா வரைக்கும் இருந்த முதலாம் உலகத்தில் அங்கு
கொடுக்கப்பட்ட பெயருடைய அர்த்தங்களை நமக்கு சோர்வையாக எடுத்து பார்த்தால் அதில் ஒரு மீட்பின் ரகசியம் வெளிப்படுகிறது. அது நல்லா பாருங்கள், ஆபிரகாம் ஈசாக் என்று சொன்னால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த ஆதாம் ஏவால் அங்கு வெளியே எதனை விட்டு போகும்போது ஒரு ஆடு அடிக்கப்பட்ட போது அங்கு அது அடையாளப்படுத்தப்பட்டது. பஸ்கா அடிக்கப்படும் போது அது இயேசுவை குறிக்கிறது. மன்னா பொழிந்தருகிறது அது ஒரு மீட்பை இயேசுவை குறிக்கிறது. ஆசாரிப்பு கூடாரம் ஒரு இயேசுவை குறிக்கிறது. இது ஒரு மீட்பின் ரகசியமாக இருந்தது. இப்போது அது அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் மூலமாக இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எதற்காக? அதற்காகத்தான் உங்களுக்கும் எனக்கும் இந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். தேவன் தமருடைய குமாரன் மூலமாக விழுந்து போன இந்த மனுக்குலத்தை மீட்கும்படி திட்டத்தின் ரகசியம் இந்த பெயர்களுக்குள் மறைந்திருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கே கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட இந்த மறைந்திருந்த இந்த வெளிப்பாடு இன்னைக்கு ரகசியமாய் இன்னைக்கு ஆதி அப்போஸ்தலர்கள் மூலமாக இன்றைக்கு வெளிப்படுத்தப்பட்டு தீர்க்கதரிசிகள் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்டு இன்றைக்கு நமக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு இந்த மீட்புக்குள்ளாக இருக்கிற தேவனுடைய ஜனங்களே, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்று சொன்னால், சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ இது தேவ பலனாய் இருக்கிறது. பாருங்க, இந்த மீட்பின் ரகசியம் இன்றைக்கு உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மீட்புக்குள் நாம் இருக்கிறோம். இந்த மீட்கப்பட்ட அனுபவத்துக்குள் நாம் இருக்கிறோம். ஜென்ம சுவாபங்களில் சாபங்களிலிருந்து நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் மன்னிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். பாவத்தின் வல்லமையிலிருந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு விடுதலையை கொடுத்து கொண்டிருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு பவுல் சொல்லுகிற காரியம் என்ன? இந்த மறைப்பொருள் ரகசியம் இன்றைக்கு எனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எதற்காக? அவருடைய கிருபைக்காக. இந்த கிருபையை நான் பிரசங்கிக்க வேண்டும். இந்த கிருபையை நான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதைத்தான் இங்கு பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 1:18 சிலுவையை பற்றின ரகசியம், சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவ பலன். இயேசுவை குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்காய் சொல்ல வேண்டும். இயேசுவை அன்பை குறித்து நாம் சொல்ல வேண்டும். இயேசுதான் மீட்பர், இயேசுதான் நமக்கு பரிசுத்தர், இயேசுதான் நமக்கு நீதியானவர். அவர் நாமமே அல்லாமல் வேறே நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. இந்த மீட்பின் ரகசியத்தை இன்றைக்கு அப்போஸ்தலர்களுக்கு வெளிப்படுத்தினார், இன்றைக்கு நமக்கு அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கு அந்த கிருபை எனக்கு ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இன்னைக்கு எனக்கு பிரியமானவர்களே, நான் ஒரு ஆசீர்வாதத்தை விரும்பியிருக்கிறேன், என் குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தை விரும்பியிருக்கிறேன் என்று சொன்னால், நீங்கள் இயேசுவுடைய ராஜ்யத்தை கட்ட இன்றைக்கு அர்ப்பணியுங்கள். இந்த மீட்பின் திட்டத்துக்குள் உங்களை அர்ப்பணியுங்கள். இயேசு இந்த உலகத்திற்கு வந்தபோது, தேவன் அனுப்பின போது, எனக்கு பிரியமானவர்களே, அந்த ஆதாம் இழந்து போனதை திருப்பி நமக்கு கொடுக்கும்படியாக இந்த இயேசு நமக்கு வந்திருக்கிறார் என்பதைத்தான் அப்போஸ்தலர் பவுல் எபேசியர் நிருபத்தில் 3:11 சொல்லும் போதே, இந்த ரகசியத்தின் ஐக்கியம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, அது அவருடைய கிருபையாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இயேசுவை சொல்லுவதற்கு நீங்கள் வெட்கப்படாமல் இருங்கள். இயேசுவை குறித்து பேசுவதற்கு வெட்கப்படாமல் இருங்கள். கர்த்தராகிய இயேசுவின் அன்பின்படி நீங்கள் அன்பின் வழியிலே நடப்பதற்கு இன்றைக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். நிச்சயமாய் நான் சொல்லுவேன், தேவ பலன் நமக்குள்ளாக இருக்கும். இந்த நாளில இந்த சத்தியத்தை கேட்ட உங்கள் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாகட்டும். எனக்கு பிரியமானவர்களே, அதனால் நம்முடைய இருதயத்தை வேதத்தின் பக்கமாக திருப்புவோம். கர்த்தருடைய ஆவியினாலே நாம் நிரப்பப்படுவோம். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளவும், அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படவும் நம்மை நாம் அர்ப்பணிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த கிருபையாய் கொடுக்கப்பட்ட இந்த மாலை வேளையிலும் கூட ஆண்டவரே, ஒரு பெயர்களுக்குள் முதலாம் உலகத்தில் இருந்த அந்த ஆதாம் முதல் கொண்டு நோவா வரைக்கும் இருந்த அந்த பெயர்களுக்குள் மறைந்திருந்த அந்த ரகசியம், மீட்பின் ரகசியத்தை அப்போஸ்தலர்கள் மூலம் தீர்க்கதரிசியின் மூலம் இன்று எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டு அது எங்களுக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதே சுவாமி அப்பா. ஆதி மனிதர்களுக்கு அது வெளிப்படுத்தப்படவில்லை, ஆனால் இன்றைக்கு எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர், இன்றைக்கு எங்களை முன்குறித்திருக்கிறீர், இன்றைக்கு எங்களை நித்தியத்துக்கென்று நியமிக்க எங்களை அழைத்திருக்கிறீர். தகப்பனே, இந்த சிலுவையை பற்றின உபதேசத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல சொல்லதான் எங்களுக்கு தேவ பலன். இந்த சிலுவையின் உபதேசத்தின் கீழாக நாங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கும் போது அதுதான் எங்களுக்கு தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற ஒரு பலன் உண்டாயிருக்கிறதப்பா. அதனால் இந்த நேரத்தில் இந்த சத்தியத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுதலை ஆக்குவீராக. இந்த சத்தியத்தை தாகத்தோடு கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய மகிழ்ச்சி, உம்முடைய சந்தோஷம், கர்த்தருக்குள்ளான அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கிருபையும் பெருக செய்வீராக. எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் இன்றைக்கு குமாரன் விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னது போல ஆண்டவரே, இன்னும் வேதத்தை ஆராய்ந்து மறைப்பொருளின் ரகசியத்தை கற்று
குறித்து அறிந்து தேவனை அறிகிற அறிவிலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் கிருபையிலும் இன்னும் பெருக எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. இந்த நல்ல வார்த்தைகளை இந்த மாலை வேளையில் இந்த ஊரிலே வந்து நாங்கள் கொடுக்கும்படியா நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி. கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. தொடர்ந்து உம்முடைய கிருபையும் சமாதானம் எங்கள் வாழ்க்கையில் பெருக உதவி செய்யும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ எனக்கு பிரியமானவர்களே. தேவன் நம்மை நினைத்திருக்கிறார், நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.